எனக்கு அரசியலுக்கு வர்றது பத்தி பயம் இல்ல. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த மீடியா பார்த்துதான் எனக்கு பயம். பயப்படாத, பயப்படாதரா. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மீடியா பார்த்தா திணறாங்க, பயப்படுறாங்க. பயப்படுவீங்க பத்திரிகைகளை. தமிழ் இருக்க மாட்டியா, தூக்கி அடிச்சிடும் பாத்து. நான் இன்னும் குழந்தை. யார் நீயா? முந்தானத்து வரும்போது ஒருத்தர் டக்குன்னு மைக்க விட்டு மனப்பட பேசிக்கிட்டு இருக்கும் போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையா மூச்சு முடி செத்து போன என்ன செய்வீங்க சார்? உங்க கொள்கைகள் என்ன கேக்குறாங்க. இது கொள்கைகளா? வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. விஷயத்துக்கு வர்றேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். கர்மண்ணிய வாதிகாரஸ்து மாபலேஷு கதாசனா. சாமி நம்ம பார்த்து பார்த்து. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசமன்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தமிழ்நாடு முழுவதும் 734 தொகுதிகள். பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது. பதவிக்கு நல்ல பஞ்சா சொல்லுங்க சார். பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா 1996 அந்த நாற்காலியில தேடி வந்தது. நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்ல. 68 அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அப்புறம் என்ன? நீங்க வந்த அரசியல் ரொம்ப கெட்டு போச்சுங்க. தெரியுது, நீ மூடு. தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஒவ்வொரு தமிழ மக்களும் தலைகுனிய வச்சிருச்சு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? எல்லா மாநிலத்து மக்களும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அரசியல் மாற்றம் அதுக்கு நேரம் வந்தாச்சு. அங்க பாத்தியா, ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்த தேங்காய கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொதிடுவேன். எனக்கு தொண்டர்கள் வேண்டாம், எனக்கு காவலர்கள் வேணும். அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். நாம வந்து காவலர்களா மாற போறோம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா, அப்புறம் மாறலாம். நாம மட்டும் பத்தாது, எல்லாரையும் நம்ம மண்டலத்துக்குள்ள கொண்டு வரணும். நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. அது வரைக்கும் நம்ம அரசியல் பேச வேண்டாம், என்ன உட்பட. நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க மதர், நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன். அரசியல்வாதிகளை திட்ட வேண்டாம். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அன்றாட அரசியல் வந்து விமர்சனம் பண்றது, திட்டுறது, குறை சொல்றது வேண்டாம். நீங்க என்ன புடுங்க போறீங்க? இல்ல, இது நீங்க என்ன பண்ண போடா? எங்களுடைய மந்திரம் உண்மை, உழைப்பு, உயர்வு. வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக போரில் நம்ம படையும் இருக்கும். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. சார் உட்காரு சார். ஏமா கொஞ்சம் சத்திய சோதனை.